கார்டெல்லாம் போட்டுட்டு இருந்தோம் ஒரு காலத்தில். அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிறது ஒன்றா இன்னைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. ரைட்டர் அப்படின்னா கொஞ்சம் டர் ஆகுது, இது நம்ம ஆளுங்களுக்கு தெரியாது இல்லையா. வேற ஒரு சர்க்கிள் அங்கே ஃப்ரெண்டு கேட்குறாரு, எழுத்தாளர்களை கேட்குற மாதிரி, சார் இப்போ நீங்கள் என்ன எழுதிட்டு இருக்கீங்க? இங்கே காஞ்சி கிடக்கு எல்லாம் கடுப்பில் சொன்னேன், விட்டா ஒரு அரசியல் சாசனத்தையும் எழுதிடுவேன், யாரும் கேட்கலன்னு. அதுக்கு இன்னொரு நண்பர் சொன்னார், இல்லைப்பா உன்னால் முடியும் அப்படின்னு, நீ திறமையானவன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நான் சொன்னேன், என்னால் முடியும், நான் திறமையானவன் அப்படிங்கிறதுக்காக இல்லை, நான் ரொம்ப கேவலமானவங்கிறதுக்காகன்னு சொன்னேன். ஏன் 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 இப்போ இந்த கட்சி தாவல் சட்டம் அது வந்ததே வந்து ஏன் வந்தது? ஆயாராம் கயாராம், காலையில் ஒரு கட்சி மாலையில் ஒரு கட்சி பொட்டி. இதை அந்த அரசியல் நிர்ணய சபை, அரசியல் சாசன நிர்ணய சபை கஸ் பண்ணியிருக்குமா? பண்ணலை. அதே போல் ஒரு முதலமைச்சர் தான் முதல்வராக இருக்கும் மாநிலத்தில் ஒரு அரசு துறைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நிலத்தை அடிமாட்டு ரேட்டுக்கு வாங்கி ஆட்டையை போடுவாங்க அப்படின்னு கெஸ் பண்ணியிருப்பாங்களா? இல்லை. ஏன்னா அந்த அரசியல் சாசன நிர்ணய சபையில் இருந்தவெல்லாம் வந்து பெரிய மனுஷன், பாவம் இவனவன் எந்த அளவுக்கு கேவலமாக போவானுவன் அப்படின்னு கெஸ் பண்ணலை. அதான் சிக்கல். இப்போ நாமெல்லாம் அப்படி கிடையாது, அதுக்கும் ரெடி இதுக்கும் ரெடி. இப்போ இந்த கவர்னர் சமாச்சாரம், இது அண்ணா வந்து அந்த காலத்திலே சொன்னார், ஆட்டுக்கு டாடி நாட்டுக்கு கவர்னர் வேஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னார். இது இது எல்லாமே வந்து என்னடான்னா அந்த பிரிட்டிஷ் பரிபாலனத்தினுடைய எச்சங்கள். இப்போ வந்து இந்த நாயை வந்து கட்டி போட்டு வச்சிருப்போம், ஓனர் என்னவோ அவுத்து விட்டுருவாரு, ஆனால் அந்த நாய் வந்து கட்டி இருக்கு அப்படிங்கிற ஃபீல்லே இருந்துரும். அந்த நாய்க்கார் வந்து அப்படி தட்டணும், அவுத்துட்டோம் போ அப்படின்னா தான் அது ஓடும். அந்த மாதிரி இதெல்லாம் சரி. இப்போ இந்த கவர்னர்கள் அப்படின்னு வரும்போது எங்கள் பக்கத்தில் ஒரு ராம்லால், இந்த பக்கத்தில் கே கே ஷா. இது சின்ன வயசு பசங்களுக்கு பேர் தெரிஞ்சிருக்காரு. இவர் வந்து தமிழக கவர்னராக இருந்தவர். ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஏதோ ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனில் வந்து சிஎம் கருணாநிதி, இவர் வந்து கவர்னர், அந்த கூட்டத்தில் பேசுகிறார், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது. மூணாவது நாள் ரிப்போர்ட் கொடுக்குறார், சட்டம் ஒழுங்கு சீர்குலைச்சி போச்சு, ஆட்சியை கலைச்சிட்டு எமர்ஜென்சியை கொண்டு வராங்க. இதில் அந்த சுர்ஜித் சிங் பர்னாலா, அவர் பரவாயில்ல மானஸ்தன், ரிப்போர்ட் கேட்குறாங்க கலைக்கிறதுக்கு, அதே கலைஞர் அரசு தான். அவர் வந்து இல்லைப்பா இங்கே எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு, நான் ரிப்போர்ட்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறார். அதுக்கு அந்த அரசியல் சாசன நிபந்தனைகளில் கவர்னரிடம் அறிக்கை பெற்று அல்லது அப்படின்னு ஒரு வார்த்தை வருது, அந்த வார்த்தையை உபயோகிச்சு கவர்னருடைய அறிக்கையே இல்லாம ஆட்சியை கழிச்சுட்டானுங்க. இதான் மேட்ரு. இப்ப இந்த கவர்னர் பவன், அந்த கவர்னருக்கான அந்த சிப்பந்திகள், அந்த பதவிக்கு செலவழிக்கிற காசு பணம் நேரம் எல்லாம்
எல்லாமே வெட்டி. நான் இதுக்காக தான் வந்து அந்த ஸ்கில் இந்தியா அப்படிங்கிற அந்த டாக்குமெண்ட்ல பர்ஃபெக்டா கொடுத்தேன். என்ன, ஜனாதிபதி கவர்னர் பதவிகள் ரத்து, ஜனாதிபதியினுடைய கடமையை சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆற்றுவார், நீங்க கவர்னருடைய பணியை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆற்றுவார், அவ்வளவுதான். அப்புறம் இதுலயும் சிக்கல் வருது. இப்ப எம்ஆர் அதால்கிட்ட கேட்டிருப்பாரு, ஏன் வாழ்நாளெல்லாம் பொய்ய சொல்லி லாயரா தொழில் நடத்தினவன திடீர்னு கூட்டு வந்து உட்கார வச்சு நீ இன்னையிலேருந்து நீதிபதினா அவனால எப்படியா நீதி வழங்க முடியும்னு கேட்பார். அத போல அந்த நீதிபதி அப்படிங்கிற பதவி ஒரு வழக்கறிஞருக்கு கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு நிபந்தனை வைக்கணும். நீ வந்து அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த கௌரவ சம்பளம் அதை மட்டும் வாங்கிக்கிட்டு தலித்துகள், வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், இந்த மாதிரி மக்களுக்காக இலவசமாக வாதாடி இருக்கணும். அப்பதான் நீ வந்து நீதிபதி ஆகக்கூடிய தகுதியை பெறுகிறாய் அப்படி ஒரு நிபந்தனை வைக்கணும். அப்பதான் வந்து அந்த ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் எல்லாம் கூட ஒர்க் அவுட் ஆகும். இதே வைத்தர் செல் வந்து என்னடான்னா, இந்த கவர்னர் அப்படிங்கிற பதவியே எதுக்குடா வச்சிருக்கான்னா, இந்த அரசு நிர்வாக அமைப்புங்கிறது வந்து எதிர்பாரா விதமா ஸ்தம்பிச்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது வந்து ஒரு எமர்ஜென்சி டோர், அவ்வளோதான். வழக்கமாக நீங்கள் வந்து பஸ்ஸு கண்ணாடி மேலே கல்லை விட்டா தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. இதே பஸ்ஸு வந்து ஏரிக்குள்ளே தண்ணி குடிக்க போயிடுச்சு, அப்போ நீங்கள் எந்த கண்ணாடியும் வேணும்னா உடைக்கலாம். இதுதான் லாஜிக் இங்கே. இப்போ மெஜாரிட்டி இருக்கோ இல்லையோ அது வேற கதை. ஒய், பிகாஸ் இட்ஸ் பீன் சேலஞ்சு இன் த கோர்ட் ஆஃப் லா. அது வரைக்கும் எடப்பாடியார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலைன்னாலும் எம்எல்ஏக்களின் ஆதரவு அவருக்கு இருக்கா இல்லையாங்கிறதுல சந்தேகம் இருந்தாலும் ஏதோ ஒப்புக்கு சப்பாவாச்சும் ஒரு சீஃப் மினிஸ்டர் இஸ் தேர். கவர்னருக்கு என்ன வேலை? ஒரு முதல்வரோ அவருடைய மந்திரி சபையோ அல்லது சட்டமன்றமோ செயல்பட முடியாத ஒரு சந்தர்ப்பம் வந்தால் அடுத்த அரசு பதவியேற்றுக்கிற வரைக்கும் ஸ்ட்ரக் ஆயிடாம பார்த்துக்கணும். இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் இப்போது பலான ஐயரின் பாடலை கேட்கலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவான். கொஞ்ச நேரம் ஐயர் குரலை கேட்கும், படக்குன்னு ஸ்ட்ரக் ஆயிடும். உடனே வந்து ஒரு மியூசிக் ஓடும், அப்புறம் அதை தொடர்ந்து தடங்களுக்கு வருந்துகிறோம். அந்த ஆடியோ கிளிப்பு தான் கவர்னர். இடிச்ச புலி மாதிரி ஒரு முதல்வர் இருக்காரு. இதுக்கு கூட வேற ஒட்டு ஓபிஎஸ் துணை முதல்வர் வேற இருக்காரு. இதை வச்சுக்கிட்டு ஒரு கவர்னர் மாநில அரசின் உயர் அதிகாரிகளை அழைச்சி வச்சுக்கிட்டு ரிவ்யூ பண்றாரு. ஒரு கவர்னர் அது வந்து ஒரு மானிட்டரிங் விங், அவ்வளவுதான். நீ மானிட்டர் பண்ணிக்கலாம், ரோட்டுக்கு வரக்கூடாது. நீ வந்து யூ கேன் சம்மன் த ஆபீசர்ஸ் டு த கவர்னர் பவன், அங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீ ஒரு ஆணியும் புடுங்க முடியாது. நீ வந்து சென்ட்ரலுக்கு ரிப்போர்ட் அனுப்பணும், அவ்வளவுதான். அதான் ஒரு கவர்னருடைய வேலை. ஆஃப்டர் ஆல் இந்த யூனியன் டெரிட்டரியிலெல்லாம் வந்து இந்த கவர்னர்களை வந்து அடிக்கிட்டு இருக்காங்க. என்ன
தெரியல இந்த தமிழ்நாட்டை குறித்த கிரகம் எப்பதான் விழுமோ, இன்னும் என்னென்ன கேவலமெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கோ அதான்.